Hi, welcome to Shree's Tasty Recipes. In the video, we will see Valentine's Day special recipes. First, milk pudding with strawberry topping. Second, one is a super chocolate bounty hearts. In the two recipes, it is easy to make this recipe. How do you make this recipe? First, chocolate. That is 250 grams desiccated coconut. Now, we will cut it in the supermarket. Add 100 g condensed milk. Add 2 tablespoons of butter. Mix it. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சர்ல நான் ஹார்ட் அண்ட் ஷேப் வந்து பண்ணப் போறேன். நீங்க எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். பால், பார்ஸ் இந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் நீங்க பண்ணலாம். குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்றேன். ரொம்ப தின்னா கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் திக்கா இருக்கணும். Extras ஏதாவது இருந்ததுனா அதை இந்த மாதிரி டாப் பண்ணீங்கனா கரெக்ட்டா ஷேப்புக்கு வந்துரும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ளேட்ல பட்டர் பேப்பர் வெச்சு அதுக்கு மேல இந்த ஹார்ட்ஸ் வைங்க இல்லனா கீழ எல்லாம் ஒட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமா மாவு இருந்தது. அது இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் ஃபிரிட்ஜ்ல ஒரு 1 hour வைக்கணும். அப்பதான் அது செட் ஆகும். அது செட் ஆகிறதுக்குள்ள மில்க் புட்டிங் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் corn flour. அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு mix பண்ணிட்டே இருங்க. இது நல்லா கெட்டியாகும். இந்த அளவுக்கு திக்கானா போதும். சிம்பிளான milk pudding ready. இந்த புட்டிங்க கிளாஸ் இல்லனா பவுல்ல நீங்க சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் பவுல்ல சர்வ் பண்ண போறேன். Fill பண்ணதுக்கு அப்புறமா 2-3 தடவை டாப் பண்ணுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தா போயிடும். இத ஒரு 15 minutes ஃபிரிட்ஜ்ல வெச்சிருங்க. அதுக்குள்ள ஸ்ட்ராபெரி டாப்பிங் ரெடி பண்ணிரலாம். 3 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துர்க்கேன். அத மிக்ஸில ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் sugar. அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்கா வரணும். இப்ப ஸ்ட்ராபெரி டாப்பிங்கும் ரெடி. மில்க் புட்டிங்க்கு மேல இந்த ஸ்ட்ராபெரி டாப்பிங்க ஃபில் பண்ண போறோம். மில்க் புட்டிங் பேஸ் நல்லா செட் ஆயிருக்கு. புட்டிங் மேல ஸ்ட்ராபெரி டாப்பிங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஹார்ட் இன் ஷேப் வேணும்ங்கிறதுனால நான் குக்கி கட்டறதுக்கு மேல வெச்சு அதுக்குள்ள ஸ்ட்ராபெரி டாப்பிங்க ஃபில் பண்ணேன். ஸ்ட்ராபெரி டாப்பிங் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா 30 to 45 minutes ஃபிரிட்ஜ்ல வெச்சிருங்க. இப்ப சாக்லேட் கோட்டிங்க்கு ரெடி பண்ண போறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா சாக்லேட்டை மெல்ட் பண்ண போறோம். கீழ் பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். மேல சாக்லேட் வச்சிருக்கேன். நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க. சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகும்போது 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிரணும்.
ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பவுண்டி ஹாட்ஸ் எடுத்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துடலாம். நல்லா செட் ஆயிருந்தது, சாக்லேட்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கும் நார்மல் ஸ்பூனும் யூஸ் பண்ணேன். ஃபோர்க்கு மேலே பவுண்டி ஹாட்ஸை வச்சுருங்க, அதுக்கு மேலே நார்மல் ஸ்பூன் மூலமாக சாக்லேட்டை ஃபில் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்தால் கூட ஃபோர்க்கு மூலமாக கீழே வந்துடும். சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டு திரும்பவும் அதே பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பவுண்டி ஹாட்ஸுக்கும் சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருங்க. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நம்மளோட சூப்பரான பவுண்டி ஹாட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்தால் கத்தியை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. ஒன் அவருக்கு அப்புறமா புட்டிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கி கட்டரை ரிமூவ் பண்ணுறேன், சூப்பராக வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக பிஸ்தா பவுடரை சைடில் ஃபில் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருந்ததுன்னு. நல்லா சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம சாக்லேட் கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும்.